அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன். சிக்கிய சீமான் ஆப்பு வைத்த அமித்ஷா. எதுக்காக இந்த ஆமகரி சிக்கிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம அமித்ஷா உள்துறை அமைச்சர் ஆனவுடனே இங்க இருக்கக்கூடிய இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய போலி போராளிகளுக்கும் நக்சலைட்டுக்கு அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிற்காமல் போயிட்டே இருக்குங்களாம். ஏன்னா அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சரானோடனே உள்நாட்டு பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்திட்டு இருக்காரு. நாட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை அழிக்கிறத விட நாட்டுக்கு உள்ளறத்துக்கிட்டு நாச வேலை பண்ணக்கூடிய நாய்களை அழிக்கணும் அப்படின்றதுல நம்ம அமித்ஷா குறியோடு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாநிலமாக இங்கே இருந்துக்கிட்டு இந்தியாவில் இருந்துக்கிட்டு இந்தியா கொடுக்கக்கூடிய சலுகைகள் எல்லாத்தையும் வாங்கி தின்னு ஏப்ப விட்டுக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக பேசக்கூடிய முக்கியமான நாய்களை வந்து கைது பண்ணணும், அவங்க மேலே தேச விரோத வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா வந்து குறிக்கோளோடு இருக்காருங்களாம். அதனால் ஒரு லிஸ்ட்டோடு ரெடி ஆகிட்டுருக்கு, யார் யாரெல்லாம் இங்கே இந்தியாவில் இருந்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறாங்க, இந்திய இறையாண்மைக்கு எதிராக போய் கருத்து சொல்கிறாங்க, இந்து மதத்துக்கு எதிராக எவன் கருத்து சொல்கிறான், இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரத்தையும் யாரெல்லாம் கிண்டல் பண்ணுறானுங்க, அது மட்டும் இல்லாமல் நாட்டு மக்கள் எடுத்த பிரிவினைவாதத்தை யார் தூண்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்களாம். இந்தியா முழுக்கும் அது வந்து லிஸ்ட் எடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்திங்கன்னா காஷ்மீரில் 10 பயங்கரவாத அமைப்புகளை பார்த்திங்கன்னா முடக்கிறதுக்கு அமித்ஷா முழு சுதந்திரத்தை கொடுத்துருக்கு. அதனால் இந்த திருட்டு போராளிகள், இந்த போலியான போராளிகள் எல்லாருமே வந்து சீக்கிரமாக கதற போகிறது உறுதி அப்படின்னு மட்டும் சொல்லலாம். நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் லிஸ்ட்டு தயாராகிட்டு இருக்குங்களாம். அதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆமக்கரி சீமான், டேனியல் காந்தி இவங்க பேரெல்லாம் வந்து ஃபஸ்ட்லேயே இருக்குங்களாம். இன்னும் ஒரு சில நபர்களுடைய பேர்களும் அதில் இருக்குது. ஆமக்கரி சீமான், இந்த டேனியல் காந்திலாம் பார்த்தீங்கன்னா நம்ம புல்வாமா அட்டாக் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஆர்பிஎஃப் வீரர்கள் பார்த்திங்கன்னா கொடூரமான முறையில் அந்த எலும்பு துண்டு கூட கிடைக்காத அளவுக்கு கொலை செய்யப்பட்டார்கள். இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய இராணுவ வீரர்கள் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே புகுந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம் மேலே வந்து ஒழிச்சு கட்டினாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சீமானு, டேனியல் காந்தி இவங்க எல்லாரும் நம்ம இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் பாகிஸ்தானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி குரல் கொடுத்தானுங்க. இதனால தான், இந்த ஒரு முக்கியமான காரணத்தினால தான் சீமான், டேனியல் காந்தி பேர்லாம் ஃபஸ்ட்டில் இருக்குங்களாம். இன்னும் சில ஒரு சில நக்சல் நாயகளுடைய பேர்களும் இதில் இடம் பிடிச்சிருக்கு. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டை பிரிவினைவாதத்தை தோண்டக்கூடிய நபர்களாக இருந்துட்டுருக்காங்க. இதனால் இவங்க பேரெல்லாம் வந்து அதில் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரிவினைவாதிகளும் போலி போராளிகளும் மக்களை ஏமாற்றக்கூட மக்களை ஏமாற்றக்கூடிய நாய்களும் பார்த்தீங்கன்னா தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட போகிறார்கள். அதனால் இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இங்கே உட்காந்துக்கிட்டு நாட்டை நாசம் படுத்துறதே இவனுக்கு தான். எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வர மாட்டானுங்க, இவனுங்களும் பண்ண மாட்டானுங்க. அதே போல் தமிழ்நாட்டை தனியாக பிரிக்கணும்னு சொல்லிட்டு கதறிட்டு கிடப்பானுங்க. சரிடா, தமிழ்நாட்டை தனியாக பிரிக்கலாம், தனியாக பிரித்து நீ என்னத்தை கிழிக்க போகிறேன்னு கேட்டால், அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், தமிழ்நாட்டை தனியாக பிரிக்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், தமிழ்நாட்டை தனியாக பிரிக்கணும் அப்படின்ட்டு வந்து கதறி கிடப்பாமல்ல. அதனால் இவங்களை எல்லாரையும் முதல்ல கைது பண்ணணும். அதே போல் மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து உணரணும். அதாவது ஒரு பொய்யை 1000 முறை சொன்னாலும் பொய் தான் அப்படின்றத மக்கள் வந்து உணரணும். ஆனால் இது போன்ற போலியான போராளிகள் பார்த்திங்கன்னா ஒரு பொய்யை உணர்ச்சி வசப்பட்டு உணர்வு பொங்க ஒரு 4 முறை சொன்னால் உண்மை அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு மனநிலையில் தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருந்துகிட்ருக்காங்க. அதனால் முதல்ல மக்களும் தெளிவடையணும், இல்லைனா வந்து இன்னமும் நம்ம வந்து ஏமாந்துட்டு தான் இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 மொக்க படத்தை எடுத்த ரஞ்சித்தெல்லாம் பார்த்திங்கன்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடி முப்படைகளையும் கட்டியாந்த நம்மளுடைய அரசரை பற்றி கேவலமாக அயோக்கியன்னு சொல்லிட்டு பேசுகிறான். நம்ம வந்து இங்கே கம்முனுங்க உட்காந்துட்டு கிடக்கோம். இதே சத்ரபதி சிவாஜியை பற்றி வட மாநிலத்தில் போய் பேசுனானா இந்நேரத்துக்கு அவங்க வெட்டி போட்டிருப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் ஏமாந்தவங்க ஆச்சே, மதச்சார்பின்மை நம்ம மதத்தையும் நம்ம மத கடவுள்களையும் நம்ம மத கலாச்சாரத்தையும் எல்லா நாய்களையும் காலில் போட்டு மெரிச்சாலும் நம்ம உட்காந்து பார்த்துட்டு தானே இருக்கோம்